ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. விளக்கெண்ணெய் அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் நாலு விசில் விட்டு மூடி போட்டு நாலு விசில் விட்டுக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடும் நாலு விசில்லே. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கலாம். சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளவா மூணு வரமிளவா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 50% வதங்கினா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, சின்னதாக பிஞ்சி சுரக்காயே எடுத்துருக்கேன். இது மேலே பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா பருப்பு சாம்பாரில் போடும்போது அந்த சுரக்காயெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பழமும் சுரக்காயும் ஒன்றா போட்டே வதக்குங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நம்ம தக்காளி பழம் வதங்கின மாட்டி சுரக்காய் போடணுன்ட்டு இல்லைங்க. பருப்பில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு. பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னீங்கன்னா வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். மிளகாய்த்தூள் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிளகாத்தூள் வாசம் எல்லாம் போகணுங்க. அந்த காய் நல்லா வெந்து வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நாளில் காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கடைய தேவையில்லைங்களா, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ அந்த பருப்பும் எடுத்து இதிலே ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி குழம்பு ஊற்றவே கூடாதுங்க, அந்த இருக்கிற தண்ணியிலே வேகணும். பருப்பு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கூட வேக தேவையில்லைங்க, ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் விடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியாட்டிருக்கணுங்க குழம்பு. ரொம்ப ஆறிச்சு அப்படின்னா திக்காயிரும். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் குழம்பு, பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்ட்டு. குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.